Hello all, welcome to Pavis Cousins. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பட்டாணி குருமா. இந்த பட்டாணி குருமாவை நான் இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் இதுல லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. முதல்ல நம்ம குருமாக்கு அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம். அதுக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு கப் தேங்காய், ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் இல்லைனா ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா இதுக்கு இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நீண்ட நிறமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அரை டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குருமா பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி தான் வச்சுருக்கேன். அதனால் அதை ஒரு 4-5 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ பட்டாணியும் நம்ம இதோட சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் போல் இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். பட்டாணி நல்லா கொதித்ததும் நான் இதில் ஒரு 1/2 கப் போல் கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற காய்கறி கூட இந்த குருமா கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெறும்னே பட்டாணி கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டு வெறும் பட்டாணி குருமாவாக கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிளகு விழுது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ தண்ணி சேர்த்ததும் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டாணி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.